அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபர்கதுஹு. இன்னைக்கான விட நம்ம பற்றி பார்க்க போகிறோம்னா, விண்டோஸ் 10 அக்டோபர் அப்டேட், கிளீன் பூட் செய்வது எப்படி, அதங்கிறத பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனல் பண்ண புதுசாக போய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தோம், என்னன்னா விண்டோஸ் 10 எப்படி டவுன்லோட் செய்வதுன்னு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோ பார்க்கலாம், டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருங்க, ஓப்பன் பண்ணி போய் பார்த்துட்டு வந்துருங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோவை ஷார்ட் பண்ணலாம். இப்போ நான் நம்ம சேனலில் புதுசாக பார்த்தீங்கன்னா ஒரு லைக் போட்டு அப்படியே சப்ஸ்கிரைப் பட்டனை பெல் பட்டன் ஆளில் கிளிக் பண்ணுறாங்க. நம்ம போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வந்து இருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லாருக்கும் நான் இந்த வீடியோ தெரிஞ்சிருக்கோம். உங்கள் பென்ட்ரைவை செட் பண்ணிக்கோங்க, உங்கள் பென்ட்ரைவை செட் பண்ணிக்கணும். இப்போ நான் சொல்கிற இதெல்லாம் சர்ச் பண்ணுங்கள், சிஎம்டின்னு இது பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு சர்ச் இது பண்ணுவீங்களே ஃபைல்ஸ் எல்லாம், அங்கே போய் சர்ச் பாரில் போய் சிஎம்டி டைப் பண்ணிங்க. எப்படி டைப் பண்ணி நான் சொல்கிறேன், சர்ச்னு வந்து பாருங்க, அங்கே சிஎம்டி சிஎம்டி டைப் பண்ணிங்க. சிஎம்டின்னு டைப் வச்சுட்டு உங்களுக்கு பிளாக் கலரில் ஒன்று ஓப்பன் ஆகும் ஒரு இதுமாரி. அதை வந்து ரன்எக்ஸ் அப்டேஷன் அப்டேஷன் ஒன்று ஒரு ஆப்ஷன் வரும், அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேங்க. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேங்க. நான் சொல்கிற பானெலாம் டைப் பண்ணிங்க. உங்களுக்கு வந்து பென்ட்ரைவ் வந்து ஒரு 15 நிமிடத்தில் உங்கள் பென்ட்ரைவு வந்து பூட் ஆகிடும். இது வந்து பூட் பண்ணுறதால உங்களுக்கு வந்து பென்ட்ரைவ் ஒன்றும் அவ்வளோவும் இதாகாது, ஒரு தடவை தான் ஃபார்மட் ஆகும். நம்ம வந்து எத்தனை வாடி வந்து வாய்ஸ் ஃபைலில் ஏற்றி காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி நம்ம வந்து பென்ட்ரைவ் வாய்ஸ் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு அடிக்க போது உங்களுக்கு எல்லாமே நம்ம அடிக்கிறது எல்லாமே உங்களுக்கு வந்து இதில் ஸ்டோ ஆகும். ஃபஸ்ட்டு டிஸ்க் பார்ட் டைப் பண்ணிங்க, DISKPART டிஸ்க் பார்ட். டிஸ்க் பார்ட் டைப் வச்சுட்டு என்ட்ரு ப்ரெஸ் பண்ணுங்க. இது வந்து எந்த சாஃப்ட்வேரும் வேணாம், எல்லாம் நம்ம சிஎம்டி மூலமாகவே செஞ்சுக்கலாம், பூட் பண்ணிடலாம். இது வந்து ரொம்ப ஈஸி தான். லிஸ்ட் டிஸ்க் நினைங்க, LIST DISK லிஸ்ட் டிஸ்க் இருங்க. ஸோ பாருங்கள், ஷோ வந்து பாருங்கள், அதை பார்த்து அப்படியே இருந்தீங்க வச்சுக்கோங்க. இல்லைன்னா கீழே நான் வந்து கமெண்ட் இதில் கொடுத்துருக்கேன், டிஸ்கிரிப்ஷனில் எல்லாம் போய் பார்த்துருங்க. க்ளீன் அவர் வந்து செலக்ட் டிஸ்க் 1 உங்கள் இது எதில் இருக்கோ, உங்கள் பென்ட்ரைவ் எந்த இடத்துல இருக்கோ, செலக்ட் டிஸ்க் 1. நான் என் பென்ட்ரைவ் வந்து ஃபஸ்ட்டில் இருக்குது, செலக்ட் டிஸ்க் 1. 0 வந்து நம்ம வந்து ஹார்ட் டிஸ்க்கு, செலக்ட் டிஸ்க் 1 டைப் பண்ணிங்க. SELECT செலக்ட் ஃபேஸ் டு டிஸ்க் 1 டைப் பண்ணிங்க, என்ட்ரு ப்ரெஸ் பண்ணுங்க. உங்களுக்கு அப்போ சரியாக நம்ம டைப் பண்ணிக்கலாம், இனிமேல் வந்துடும். இப்போ வந்து திரும்ப அதே டைப் பண்ணுங்க, ரிப்பீட் அதே டைப் பண்ணுங்க, செலக்ட் டிஸ்க் 1 டைப் பண்ணுங்க. இது வழியாக பூட் பண்ணுறதுக்கு நம்ம எந்த சாஃப்ட்வேரும் வேணாம், நம்ம லேப்டாப் எந்த வாய்ஸ் வச்சுருந்தாலும் பரவாயில்ல, நம்ம வந்து பூட் பண்ணிக்கலாம், ரொம்ப ஈஸி தான். இந்த வீடியோ பிடிச்ச வழியாக லைக் பண்ணுங்கள், நம்ம சேனல் இப்போ தான் புதுசாக போய் நான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். செலக்ட் டிஸ்க் 1 ஆயிடுச்சானே, நம்ம இதை வந்து க்ளீன் பண்ணும். க்ளீன் அடிங்க, CLEAN க்ளீன், CLEAN க்ளீன் டைப் பண்ணிங்க. க்ளீன் டைப் வச்சிட்டோன்னே இருங்க சொல்கிறேன். ஃபஸ்ட்டு டைப் வச்சிட்டோன்னே உங்களுக்கு அடுத்து வரும். அடுத்தது வந்து நான் சொல்கிறேன் பாருங்கள், உங்கள் பென்ட்ரைவ் இப்போ வந்து இதாக இருக்கும். இப்போ நிறையா ஒன்றும் பண்ணணும், க்ளீன் பண்ணியாச்சு, இப்போ உங்கள் பென்ட்ரைவை ஷோ பண்ணுறோம், உங்களுக்கு ஷோ காட்டுருக்கோம். அப்புறம் வந்து கரெக்ட் பார்ட்டிஷன் ப்ரைமரி, கரெக்ட் பார்ட்டிஷன் ப்ரைமரி, CRECTE கரெக்ட் ஃபேஸ் விட்டு பார்ட்டிஷன், PARTITION பார்ட்டிஷன் ஃபேஸ் விட்டு ப்ரைமரி, PRIMAY ப்ரைமரி, செலக்ட் பார்ட்டிஷன் கரெக்ட் பார்ட்டிஷன் ப்ரைமரி ஆச்சுங்க. வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ண பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு இந்த இதெல்லாம் புரியும்.
புரியும். எந்த சாஃப்ட்வேரும் இல்லாமல் நம்ம வந்து நம்ம லேப்டாப்லேயே டவுன் இது பண்ணிக்கலாம். இது சூப்பர் மெத்தட் தான். உங்களுக்கு பிடிச்சிச்சு லைக் பண்ணுங்கள். டைப் பர்ஷன் என்டர் கொடுத்துருங்க. இந்த வீடியோ கொஞ்சம் லைக் பண்ணுறேங்க. உங்களுக்கு வந்திருக்கும். அப்புறம் செலக்ட் பார்ட்டிஷன் ஒன், செலக்ட் பார்ட்டிஷன் ஒன் டைப்பிடுங்க. SELECT செலக்ட் பார்ட்டிஷன் பேஸ் வித் பர்ஷன் PARTITION 1 அடி. அப்புறம் வந்து என்ட்ரு ப்ரெஸ் பண்ணுறேங்க. செலக்ட் பார்ட்டிஷன் ப்ரைமரி 1 டைப்பிடுங்க. இருங்க ஃப்ரெண்ட்ஸ், டைப் பண்ணிட்டு வந்துடுறேன். உங்கள் டைப் அடித்தோடனே உங்களுக்கு வந்து இதாகிடும். லாஸ்ட் ஒன்று அடிக்கணும். இப்போ ஆக்டிவ், உங்கள் பென்ட்ரைவ் ஆக்டிவ் பண்ணும், ஆக்டிவ் பண்ணும். ACTIV ஆக்டிவ், உங்கள் பென்ட்ரைவ் வந்து ஆக்டிவ் ஆகிடும். உங்கள் பென்ட்ரைவ் ஆக்டிவ் பண்ணிடணும். ஆக்டிவேட் பண்ணிட்டோடனே அப்போ வந்து ஒரு லாஸ்ட் ஒரு ஃபார்மேட் பண்ணணும். ஃபார்மேட் நான் சொல்கிறதெல்லாம் டைப் பண்ணிங்க. ஃபார்மேட் FARMAT ஃபார்மேட் பேஸ் விட்டு FS ஈக்குவல் டு NTFS குயிக். உங்களுக்கு ஷோவாக இருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபார்மேட் FS ஈக்குவல் டு NTFS குயிக் டைப் பண்ணிங்க. ஷோ அது உங்களுக்கு தெரியும். அப்படியே டைப் பண்ணிங்க அதை பார்த்து. NTFS குயிக் ஓகே ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் அசிம் லாஸ்ட் அடிக்கும். அது எப்படி அடிக்கும் சொல்கிறேன். இது முடிச்சோடனே உங்களுக்கு வந்து குயிக் குயிக்னு வச்சா தான் NTFS-ஓட ட்ரைங் குயிக் ஆச்சுன்னா உங்களுக்கு குயிக்காக ஃபார்மட் ஆகிடும் உங்கள் பென் ட்ரைவு. அப்புறம் லாஸ்ட்டாக ஒரே ஒரு இதுதான் அசிங், ASSIGN அசிங். அது மூலம் டைப் வச்சிட்டிங்கன்னா அப்புறம் வந்து எக்ஸெப்ட் கொடுத்து நம்ம வெளியே வந்துடலாம். நம்ம வந்து பென் ட்ரைவை சூப்பராக பூட் பண்ணியாச்சு. பென் ட்ரைவ் பூட் பண்ணியாச்சு. இப்போ வந்து வாய்ஸ் ஏற்றிடுவோம் நம்ம பென் ட்ரைவில். இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா மறக்காமல் ஒரு லைக் போட்டு போயிடுங்க. நம்ம சேனல் இப்போ தான் புதுசாக போய் நான் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. எக்ஸெட் கொடுத்து வெளியே வந்துடுங்க. எக்ஸெட் அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. நம்ம பென் ட்ரைவை பூட் பண்ணியாச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வெளியே வந்துடுங்க. இந்த மெத்தட் எல்லாருக்குமே ஒர்க் ஆகும். இந்த மெத்தட் பிடிச்சா லைக் பண்ணுங்கள். இப்போ வந்து லாஸ்ட்டு ஒரு தடவை உங்கள் பென்ட்ரைவை ஃபார்மேட் பண்ணுறேங்க. இதுமாரி இருக்கும். உங்கள் பென்ட்ரைவை ஃபார்மேட் பண்ணிட்டுருங்க. ஃபார்மேட் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் வாய்ஸை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அது எப்படி பேஸ்ட் பண்ண சொல்கிறேன் ஃபஸ்ட்டு. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள். லாஸ்ட் ஒரு தடவை ஃபார்மேட் பண்ணிட்டு உங்கள் பென்ட்ரைவை ஃபார்மேட் பண்ணுறேங்க. ரைட் கிளிக் பண்ணி ஃபார்மேட் ஆப்ஷன் வரும். ஆப்ஷன் கிளிக் பண்ணி ஃபார்மேட் பண்ணுறேங்க. இந்த இது பாருங்கள், இப்போ ஃபார்மேட் பண்ணிடலாம். லாஸ்ட் ஒரு தடவை வெறும் தடவை ஃபார்மேட் பண்ணிட்டு இப்போ வந்து உங்கள் பென் ட்ரைவ் வாய்ஸ் எப்படி எடுத்து சொல்லிடுறேன். ஸ்டார்ட் கொடுங்க. ஓகே கொடுத்துருங்க. இப்போ வந்து உங்கள் பென் ட்ரைவ் ஃபார்மேட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஃபார்மேட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஃபார்மேட் ஆகிடுச்சு உங்களுக்கு. இப்போ வந்து உங்கள் வாய்ஸை எடுத்துக்கோங்க. உங்கள் வாய்ஸை எடுத்துக்கின்னு உங்கள் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இதுங்க உங்கள் வாய்ஸை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணோன்னே உங்கள் பென் ட்ரைவ் வந்து வாய்ஸ் போகிற தயாராகிடுச்சு. நம்ம வந்து எத்தனை லேப்டாப் வேணால் வாய்ஸ் போடலாம்.
அவங்க வந்து இன்னும் கொஞ்ச நேரத்தில் உங்களுக்கு வந்து பென்ட்ரைவை எப்படி ஓஎஸ் போடுறேன்னு, அக்டோபர் 2020 அப்டேட்ஸ், விண்டோஸ் 10 ஓஎஸ் எப்படி போடுறதுன்னு உங்களுக்கு கொஞ்ச நேரத்தில் வீடியோ வந்துடும். இது வந்து காபி பண்ணிக்கோங்க, கண்ட்ரோல் ஏ கொடுத்து ஃபுல் ஆல் ஃபைலும் செலக்ட் ஆகிடும். கண்ட்ரோல் ஏ கொடுத்தீங்கன்னா காப்பின் ரைட் கிளிக் பண்ணி காப்பி பண்ணிக்கோங்க. உங்கள் பென்ட்ரைவில் அப்படியே பேஸ்ட் பண்ணிட்டுருங்க. காப்பி பண்ணிக்கிறேன் நான், காப்பி பண்ணிட்டு உங்கள் பென்ட்ரைவில் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் பென்ட்ரைவில் வந்து ஒர்க் ஆகுதான்னு சும்மா பார்க்க ஒரே ஒரு பிக்சர் ஏற்றி பார்த்தேன், சரி ஒர்க் ஆகுது, இது மட்டும் டெலிட் பண்ணிட்டு உங்கள் பென்ட்ரைவில் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் இப்போ தான் புதுசாக போயிடலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு போயிடுங்க. உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் தான் உங்கள் இப்ராஹிம்.